பிவோட் விளக்கப்படங்களின்படி நிஃப்டிக்கான முக்கிய ஆதரவு நிலை 17824 ஆக உள்ளது. அதைத் தொடர்ந்து 17771 மற்றும் 17685 ஆக உள்ளது. குறியீடு மேலே சென்றால் கவனிக்க வேண்டிய முக்கிய எதிர்ப்பு நிலைகள் 17996, அதைத் தொடர்ந்து 18049 மற்றும் 18135. நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் அதன் முந்தைய நாளின் அனைத்து இழப்புகளையும் மீட்டு 289 புள்ளிகள் உயர்ந்து 42371 நிறைவடைந்தது. உண்மையில் குறியீட்டு 3வது தொடர்ச்சியான அமர்வுக்கு ஆதரவு அடிப்படையிலான வாங்குதலை காண்கிறது. குறியீட்டுக்கு முக்கிய ஆதரவாக செயல்படும் முக்கியமான பிவோட் நிலை 42020 ஆகவும், அதைத் தொடர்ந்து 41886 மற்றும் 41669 ஆகவும் உள்ளது. தலைகீழாக முக்கிய எதிர்ப்பு நிலைகள் 42454 ஆகவும், அதைத் தொடர்ந்து 42588 மற்றும் 42805 ஆகவும் வைக்கப்பட்டுள்ளன. வாராந்திர அடிப்படையில் 58.52 லட்சம் ஒப்பந்தங்களுடன் 17900 வேலைநிறுத்தத்தில் அதிகபட்ச அழைப்பு திறந்த வட்டியை பார்த்தோம். இது ஜனவரி தொடரின் வரவிருக்கும் அமர்வுகளில் மேலும் தலைகீழாக பராமரிக்க ஒரு முக்கியமான மட்டமாக செயல்படும். இதைத் தொடர்ந்து 19000 வேலைநிறுத்தங்கள், 53.81 லட்சம் ஒப்பந்தங்கள் மற்றும் 18000 வேலைநிறுத்தங்கள், 51.9 லட்சத்திற்கும் அதிகமான ஒப்பந்தங்கள் உள்ளன. 18300 வேலைநிறுத்தங்களில் அழைப்பு எழுத்து காணப்பட்டது. இது 16.41 லட்சம் ஒப்பந்தங்களை சேர்த்தது. அதைத் தொடர்ந்து 18200 வேலைநிறுத்தங்கள், 14.99 லட்சம் ஒப்பந்தங்களை சேர்த்தது. 18400 வேலைநிறுத்தங்கள், 14.37 லட்சம் ஒப்பந்தங்கள் சேர்க்கப்பட்டன. 19000 வேலைநிறுத்தங்கள், 3.3 லட்சம் ஒப்பந்தங்கள், 18600 வேலைநிறுத்தங்கள், 1.54 லட்சம் ஒப்பந்தங்கள் மற்றும் 17500 வேலைநிறுத்தங்கள், 26450 ஒப்பந்தங்கள் கைவிடப்பட்டன. வாராந்திர அடிப்படையில் அதிகபட்ச புத்தோ 17900 வேலைநிறுத்தத்தில் காணப்பட்டது. 76.09 லட்சம் ஒப்பந்தங்கள் ஜனவரி தொடரின் வரவிருக்கும் அமர்வுகளில் நிஃப்டி 50க்கு ஒரு முக்கிய ஆதரவாக செயல்பட முடியும். இதைத் தொடர்ந்து 17800 வேலைநிறுத்தங்கள், 58.48 லட்சம் ஒப்பந்தங்கள் மற்றும் 17000 வேலைநிறுத்தங்கள், எங்களிடம் 43.21 லட்சம் ஒப்பந்தங்கள் உள்ளன. 17900 வேலைநிறுத்தத்தில் 36.53 லட்சம் ஒப்பந்தங்கள் சேர்க்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து 17800 வேலைநிறுத்தங்கள் 35.9 லட்சம் ஒப்பந்தங்களை சேர்த்தன. 17200 வேலைநிறுத்தங்கள் 23.74 லட்சம் ஒப்பந்தங்களை சேர்த்தன. 16900 வேலைநிறுத்தங்கள், 31400 ஒப்பந்தங்கள். அதைத் தொடர்ந்து 18300 வேலைநிறுத்தங்கள், 12250 ஒப்பந்தங்கள் மற்றும் 18500 வேலைநிறுத்தங்கள், 1200 ஒப்பந்தங்கள் கைவிடப்பட்டன. அதிக டெலிவரி சதவிகிதம் முதலீட்டாளர்கள் இந்த பங்குகளில் ஆர்வம் காட்டுவதாக கூறுகிறது. HDFC, கோடக் மஹிந்திரா வங்கி, யுனைடெட் ப்ரூவரிஸ், கோரமண்டல் இன்டர்நேஷனல் மற்றும் ICICI லோம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் போன்றவற்றில் அதிக டெலிவரியை நாங்கள் கண்டுள்ளோம். ஓயின் அதிகரிப்பு விலை அதிகரிப்புடன் பெரும்பாலும் நீண்ட நிலைகளின் உருவாக்கத்தை குறிக்கிறது. ஓ சதவீதத்தின் அடிப்படையில் பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், ஃபெடரல் பேங்க், ரெயின் இண்டஸ்ட்ரீஸ், ஆதித்யா பில்லா ஃபேஷன் மற்றும் ரீட்டெயில் மற்றும் MCX இந்தியா உள்ளிட்ட 83 பங்குகளில் வெள்ளிக்கிழமை நீண்ட வளர்ச்சியை கண்டோம். ஓயின் சரிவு விலையில் குறைவு ஆகியவற்றுடன் பெரும்பாலும் நீண்ட கால இடைவெளியை குறிக்கிறது. ஓ சதவீதத்தின் அடிப்படையில் நவீன் ஃப்ளூரின் இன்டர்நேஷனல், மெட்ரோபோலிஸ் ஹெல்த்கேர், பிவிஆர், ஹேவெல்ஸ் இந்தியா மற்றும் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி உட்பட 18 பங்குகள் வெள்ளிக்கிழமை நீண்ட காலமாக சரிவை கண்டன. ஓயின் அதிகரிப்பு விலையில் குறைவு ஆகியவற்றுடன் பெரும்பாலும் குறுகிய நிலைகளின் உருவாக்கத்தை குறிக்கிறது.
ஓ சதவீதத்தின் அடிப்படையில் எல் மற்றும் டி டெக்னாலஜி சர்வீசஸ், வேல்பூல், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஜே கே சிமெண்ட் மற்றும் கோஃபோர்ஜ் உள்ளிட்ட 44 பங்குகளில் வெள்ளிக்கிழமை குறுகிய வளர்ச்சியை கண்டோம். ஓயின் குறைவு விலை அதிகரிப்புடன் பெரும்பாலும் ஒரு குறுகிய கவரிங் குறிக்கிறது. ஓ சதவீதத்தின் அடிப்படையில் மேக்ஸ் ஃபைனான்சியல் சர்வீசஸ், கோத்ரெஜ் நுகர்வோர் தயாரிப்புகள், ஐசிஐசிஐ புருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ், இன்ஃபோசிஸ் மற்றும் டிவிஸ் லேபரட்டரிஸ் உட்பட மொத்தம் 47 பங்குகள் வெள்ளிக்கிழமை ஷார்ட் கவரிங் பட்டியலில் உள்ளன. வெரிட்டாஸ் இந்தியா ஸ்வான் எனர்ஜி 8.15 லட்சம் ஈக்விட்டி பங்குகளை அல்லது நிறுவனத்தில் 3% பங்குகளை திறந்த சந்தை பரிவர்த்தனைகள் மூலம் சராசரியாக ஒரு பங்கின் விலை 243.70 ரூபாய்க்கு வாங்கியது. இருப்பினும் இந்த ஒப்பந்தத்தில் விளம்பரதாரர் நிதி நிதின்குமார் தித்வானியா விற்பனையாளராக இருந்தார். ஃபெடரல் பேங்க், ஏஞ்சல் ஒன், JSW இஸ்பாத் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ், டின்பிளேட் கம்பெனி ஆஃப் இந்தியா, கேசுரம் இண்டஸ்ட்ரீஸ், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, ஸ்ரீ கணேஷ் ரெமடிஸ் மற்றும் ட்ரைடன்ட் டெக்ஸோஃபேப் ஆகியவை ஜனவரி 16 காலாண்டு வருவாய்க்கு முன்னதாக கவனம் செலுத்தும். விப்ரோ, HDFC பேங்க், அவென்யூ சூப்பர் மார்க்கெட், எல் மற்றும் டி ஃபைனான்ஸ் ஹோல்டிங்ஸ், டாக்டர் ரெட்டிஸ் லெபாரட்டரிஸ், டெலிவரி, ஜஸ்ட் டயல், ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ், சுல வின்யார்ட்ஸ். வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் ஃபீ நிகரமாக 20 பைசா 422.39 கோடி மதிப்புள்ள பங்குகளை விற்றுள்ளனர். தொடர்ந்து 16th அமர்விற்கு தொடர்ந்து விற்பனை செய்தனர். ஆனால் உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் தி எஃபி வெளியேற்றத்தை பெருமளவு ஈடு செய்து நிகரமாக 10 பைசா 953.40 மதிப்புள்ள பங்குகளை வாங்கியுள்ளனர். NSE-இல் கிடைக்கும் தற்காலிக தரவுகளின்படி ஜனவரி 13 கோடி. இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் மற்றும் GNFC ஆகியவை ஜனவரி 16 NSE F மற்றும் O தடைப்பட்டியலின் கீழ் இருக்கும். F மற்றும் O பிரிவின் கீழ் தடை செய்யப்பட்ட பத்திரங்களில் டெரிவேட்டிவ் ஒப்பந்தங்கள் சந்தை அளவிலான நிலை வரம்பின் 95% தாண்டிய நிறுவனங்களும் அடங்கும்.